ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் பிரபு. 90% ஆஃப் பீப்புள் பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பணத்தை வந்து லூஸ் பண்ணிட்டு தான் போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது ஏன்னு பார்த்தோன்னா, நம்ம என்ன தான் ஒரு என்ட்ரியை கரெக்டாக எடுத்து எடுத்திருந்தாலும் நம்ம வந்து எக்ஸிட் பண்ண தெரியாது, எங்கே எக்ஸிட் ஆகணும்னு தெரியாது. ஸோ என்ன ஆகும், அந்த ட்ரேட் வந்து நம்ம நம்மளோட டார்கெட் அதோட டார்கெட்டை போய் ஹிட் ஆகிட்டு திருப்பி ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ நம்ம வந்து அது ரிவர்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு இருப்போம், ஆனால் நம்மளோட என்ட்ரிக்கும் தாண்டி கீழே போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம திருப்பி வரோம் திருப்பி வரோம்னு பார்த்துட்டு லாஸ்ட்டில் பார்த்தா எண்ட் ஆஃப் த டேல அந்த மணியை வந்து லூஸ் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேடை வந்து லாஸ்ட்டில் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வீடியோ பார்க்கலாம். லாஸ் ஆகிறதுக்கு ஜென்ரலான விஷயம் என்னென்னா, நம்ம போடுற மணி இப்போ போடுறோன்னா நம்ம சீக்கிரம் அது வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் வந்துடணும், ஒரே நாளில் இதுவாக இவ்வளோ வந்துடணும், ஒரு வாரத்தில் இவ்வளோ வந்துடணும்னா எதிர்பார்ப்பாங்க. அதெல்லாம் வந்து இங்கே இங்கே வந்து நடக்காது. ஸோ எவ்வளோ வந்து நம்ம மணியை எவ்வளோ போடுறோமோ அந்த மணிக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒர்க்காக அந்த வேலை இல்லாமல் இருக்கணும். எப்படின்னா, இப்போ நீங்கள் எதனா ஒரு அந்த மணி அர்ஜெண்ட்டாக தேவைப்படுது, இந்த 1 or 2 weeks வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன், அதை வந்து இப்போ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1 or 1 hour weeks வந்து நான் இவ்வளோ போகிட்டோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டுலாம் இங்கே வந்து பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போடுற மணிக்கு தேவை இல்லாமல் இருக்கணும். அந்த போடுற மணிக்கு அந்த என்ட்ரி எடுத்துட்டோன்னா அதை நம்ம வந்து ப்ரீத் பண்ண விடணும், அதுக்கு வந்து ஒரு டைம் கொடுக்கணும், அப்போ தான் வந்து நம்ம டார்கெட் வந்து ஹிட் ஆகிறதுக்கு. ஸோ அப்படி நீங்கள் எடுத்திருந்தாலும் ஒரு 2-3 ட்ரேடில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் எடுத்திருந்தாலும் அதெல்லாம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக நிற்காது. நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும், மணி மேக் பண்ணணும், அப்படி இங்கே இங்கே வந்து பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து டைம் கொடுக்கணும். எவ்வளோ டைம் கொடுக்குறீங்களோ அவ்வளோ அவ்வளோ நம்ம வந்து ஒரு கன்சிஸ்டண்டாக ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம். உடனே வேணும், இப்போ போடுறத வந்து நான் நாளைக்கே வேணும், இல்லை இன்னைக்கு காலையில் எடுக்கிறேன்னா வந்து எனக்கு சாயந்தரமே இவ்வளோ ப்ராஃபிட் வந்துடணும் அப்படிலாம் நினச்சிட்டு வந்து இங்கே பண்ணோன்னா கண்டிப்பாக லாஸ் தான் வரும். அதான் ஒரு ஜென்ரலான விஷயம், ஒரு பேசிக்கான விஷயம் பார்த்திங்கன்னா இதுதான். நம்ம டைமுக்கு அகேன்ஸ்டாக நம்ம வந்து பண்ணோன்னா நம்மளுக்கு லாஸ் தான் வரும். ஸோ டைம் கொடுக்க கொடுக்க நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கன்சிஸ்டண்ட்டாக வரும். எப்போ நம்ம அதான் இப்போ ஒரு ட்ரேட் எடுக்கிறோன்னா நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம், எப்போ வெயிட் பண்ணுவோம்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு அந்த ட்ரேடில் வந்து ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் வெயிட் பண்ணுவோம். ஸோ இந்த நீங்கள் எடுக்கிறோம், இது கண்டிப்பாக போகும், அப்படி கண்டிப்பாக போகலைன்னா இவ்வளோ லாஸ் வந்து நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக அது தெரிஞ்சிருந்தால் தான், எங்கே எடுக்கிறோம் அந்த பிளேஸ் வந்து தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ அந்த பிளேஸை தெரிஞ்சிக்க வந்து அந்த ட்ரெண்டை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து ஒரு ப்ரைஸ் இந்த ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மேலே போய்கிட்டே இருக்குது, ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டு திருப்பியும் போய்கிட்டே இருக்குது. இது வந்து எங்கே கன்சல்டேஷன் ஆகும், திருப்பி எங்கே வந்து சப்போர்ட் இருக்குது, அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அங்கே வந்து நம்ம எடுக்கிற பட்சத்தில் ஒரு ப்ராபபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் சும்மா நம்ம நார்மலாக மேலே போய் எடுக்கிறதுக்கும் அந்த ட்ரெண்ட் லைன் கிட்டே எடுக்கிறதுக்கும் சப்போர்ட் கிட்டே எடுக்கிறதுக்கும் நம்ம ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அந்த அந்த ட்ரெண்ட் லைனை வந்து நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்கணும், என்ட்ரியை வந்து தெரிஞ்சிக்கணும், எங்கே என்ட்ரி ஆகிறோம், எங்கே வந்து எக்ஸிட் ஆகணும்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்கணும். ஏன் நம்ம சப்போர்ட் கிட்டே எடுக்கணும்னு சொன்னோன்னா, நம்ம எல்லோரும் வாங்கக்கூடிய வந்து இதே சார்ட் தான் எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. இன்ஸ்டிடியூஷனும் இதே பெரிய இந்த எல்லாருமே வந்து இதே சார்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு தனியாக வேறு சார்ட்லாம் இல்லை. ஸோ அவங்க வந்து எங்கே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் மாதிரி பண்ணுறோன்னா, எங்கே சப்போர்ட் இருக்குது, எது வந்து மேஜர் சப்போர்ட்டு, எது வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்குதுன்னு அதை தெரிஞ்சுட்டு சப்போர்ட் லைனில் வாங்கினோன்னா ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அதே நேரத்தில் வந்து ஏன்னா நம்ம வாங்கினா வந்து மார்க்கெட் ஏற போகிறது இல்லை. ஸோ நம்ம பெரிய பிளேயர்ஸ் கூட நம்ம வாங்குறப்போ கொஞ்சம் தூரம் நம்ம போனோம்னாவே ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும், நம்ம அதை எடுத்துகிட்டு வெளில வந்துடுவோம். ஸோ அகேன்ஸ்டாக நம்ம போய் வாங்கிட்டு எஃப்ஐடிஐ கிட்ட அகேன்ஸ்டாக நம்ம போய் இன்னும் வாங்கினோன்னா நம்மளுக்கு லாஸ் தான் வரும். ஓகே, இப்போ வந்து நீங்கள் ட்ரெண்டை கண்டுபிடிச்சிட்டோம், ட்ரெண்டை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா என்ட்ரி எங்கன்னு பார்க்கணும். இப்போ என்னதான் அப் ட்ரெண்டில் இருந்தாலும் நம்ம போய் இங்கே வந்து வாங்க மாட்டோம். இப்போ இன்கேஸ் நம்ம தெரியலனா நம்ம இங்கே போய் வாங்கிடுவோம், அது ஒரு 4-5 நாளில் வந்து ரிவர்ஸ் ஆகி திருப்பியும் உள்ள நம்மளோட ப்ரோட்ஃபோலியோ வந்து லாஸில் இருக்கும். ஸோ ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம், லாஸை க்ளோஸ் பண்ணிட்டு வருவோம். இல்லை வச்சுருந்தீங்க, நீங்கள் ஸ்டாப் லாஸ்லாம் வைக்காத மாதிரி ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா திருப்பி அது 20% 30% லாஸில் வந்துடும். ஸோ எங்கே என்ட்ரின்னு பார்க்கணும். ஒரு சப்போர்ட் கிட்டே நம்ம என்ட்ரி எடுத்தோன்னா அந்த சப்போர்ட் லைன் கீழே ஒரு 1% வந்து எக்ஸிட் பாயிண்ட்டை நம்ம வச்சுக்கணும். அப்படி வைக்கலைன்னா அந்த இந்த ட்ரேட் வந்து அந்த பிரேக் ஆச்சுன்னா சப்போர்ட்டை வந்து பிரேக் ஆகி கீழே எவ்வளோ வேணால் போக்கலாம். ஸோ எக்ஸிட்டோட நீங்கள் ட்ரேட் பண்ண பழகிக்கோங்க. என்ட்ரியும் எங்கேன்னு பார்த்து கரெக்டாக வந்து ஜட்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் என்ட்ரி வரலைன்னா விடுங்க, வந்து இப்போ நான் இங்கே பார்க்குறேன் இங்கே மேலே இருக்குதுன்னா நான் எடுக்க மாட்டேன், ஏன்னா வந்து இது மேலே போயிடுச்சு. ஸோ எங்கள் ப்ராஃபிட்டும் வராது, நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் அது ஒரு கேண்டில் போனால் கூட நம்மளுக்கு வந்து நம்மளோட ரிஸ்க் ரிவார்டு வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ நம்ம வந்து எவ்வளோ வெயிட் பண்ணணும் திருப்பி வந்து டச் பண்ணுற வரைக்கும், சப்போர்ட் லைன் வந்து டச் பண்ணுற வரைக்கும்,
ஏன்னா இது ஒன்றுமே இது மட்டுமே ஒரு ஸ்டாக் இல்லை, எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது அதில் எவ்வளோ பாயிண்ட் நம்ம என்ட்ரி வந்து கிடைக்கலாம். ஸோ இதை மட்டும் நம்ம பார்த்துட்டு வந்து இது பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ட்ரி கிடைக்குதான்னு பாருங்கள், கிடைக்கலன்னா வந்து அந்த ஸ்டாக்கை வந்து விட்டுடுங்க, என்ட்ரி வாட்ச்லிஸ்ட்டில் ஆட் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க எப்படி அது வந்து இது வருதோ அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு நிறைய ஸ்டாக் இருக்குது, அதில் வந்து நிறைய பாயிண்ட் என்ட்ரி பாயிண்ட் கிடைக்கலாம். ஸோ ஒரு ஸ்டாக்கை மட்டும் நம்பியே நம்ம வந்து நம்ம இல்லை. ஸோ எதில் கிடைக்குதோ அதில் எடுத்து நம்ம வந்து மணி மேக் பண்ணிக்கலாம். ஏன்னா எண்ட் ஆஃப் த டேயில் வந்து நம்மளுக்கு வந்து வரத்து வந்து மணி தான் வேணும். ஸோ ஒரே ஸ்டாக்கில் வந்து நீங்கள் வந்து பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு வந்து இங்கே எந்த இதுவும் சட்டமோ எதுவும் இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ என்ட்ரி எடுக்கிறோம், என்ட்ரி எடுத்துகிட்டு வந்து நம்ம ஸ்டாப்லாம் ரிஸ்க் அண்ட் ரிவார்டு வச்சுலாம் என்ட்ரி எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. இப்போ டார்கெட் பார்த்திங்கன்னா, நம்ம இங்கே என்ட்ரி எடுக்கிறோம், ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இதுக்கிட்ட இந்த ட்ரெண்டு கிட்ட இந்த கன்சல்டேஷன் கீழே வைக்கிறோம். ஸ்டாப் லாஸ் வச்சுட்டோம்னா ஒரு 1:2 அந்த மாதிரி ஒரு ரேஷியோவில் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், வச்சுருவோம். இது என்ட்ரியும் எடுத்துடுவாங்க. எடுத்துகிட்டு வந்து ஸ்டாப் லாஸ் மேலே போயிட்டுருக்கோம். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகும். அதனால் வந்து நல்லா மூவ்மெண்ட் கொடுக்குது, என்ட்ரி எடுத்தோன்னா நல்லா மூவ்மெண்ட் கொடுக்குதுன்னு வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ டார்கெட்டு ஹிட் ஆகிடும். நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்னும் மேலே போகணும்னு எதிர்பார்ப்போம். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, ட்ரெண்டு வந்து அப்போ ரிவர்ஸ் ஆக சேஞ்ச் ஆகும். இன்கேஸ் வந்து இங்கே எடுக்கிறீங்க, திருப்பியும் இது வந்து சப்போர்ட் லைனில் வருது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், சப்போர்ட்டில் எடுத்துகிட்டு மேலே பவுன்ஸ் ஆகும்னு எதிர்பார்ப்போம். ஸோ சப்போர்ட்டை பிரேக் ஆகிடுச்சின்னா நம்ம வந்து அங்கே வந்து இது பண்ணணும், நம்ம க்ளோஸ் பண்ணுறதா இருந்தால் க்ளோஸ் பண்ணணும், இல்லைனா நம்ம அப்படியே வச்சுட்டே இருப்போம். இங்கே வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகிடும். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு அது கீழேயும் போகும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம லாஸை வந்து கட் பண்ண மாட்டோம் ஃபஸ்ட்டு. என்னதான் வந்து இது பண்ண ட்ரேடை வந்து கரெக்டாக எடுத்திருந்தாலும் கரெக்டாக தான் இது பண்ணி எடுத்திருப்போம், ஆனால் லாஸை வந்து கட் பண்ண தெரியாது. இப்போ ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு லாஸ் வருது, நம்மளுக்கு ப்ராஃபிட் வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்டாப் லாஸை கட் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு ஸ்டாப் லாஸையும் தாண்டி அது வந்து கீழே போயிட்டே இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஹியூஜ் லாஸ் ஆகும். இன்னும் வந்து ஒரு நீங்கள் லாஸ் ரொம்ப பார்க்க பார்க்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கே தோணும் ஸ்டாப் லாஸ் வந்து கட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அது எது எப்போ நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் தாண்டி எங்கேயோ போயிட்டுருக்கோம், அதுக்கப்புறம் தான் நம்ம பார்ப்போமே. ரொம்ப லாஸ் ஆகிட்டதுக்கப்புறம் தான் நம்ம யோசிப்போம், நம்ம வந்து இங்கேயே கட் பண்ணியிருக்கலாம், இல்லைனா வந்து நம்ம ப்ராஃபிட்லேயே இவ்வளோ வந்து நம்ம வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கலாம், தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏன்னா நம்ம ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ண மாட்டோம் ஃபஸ்ட்டு. ஆமாம், சரி ப்ராஃபிட் புக் பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம ஸ்டாப் லாஸ் ஜாஸ்தியே நம்ம வந்து ட்ரையல் பண்ணி வைக்கணும். மேலே வந்து இது இன்கேஸ் இது போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணி இங்கேயே வச்சுருந்தீங்கன்னா அது ரிவர்ஸ் ஆகும் போதே நீங்கள் உங்கள் ட்ரேட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும், இல்லைனா நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளில வந்துட்டுருப்பீங்க. ஸோ ரெண்டுத்தில் எதனா ஒன்று நடந்திருக்கும். இல்லைனா நீங்கள் வந்து இங்கேயாச்சும் வச்சு கொஞ்சம் அவ்வளோ தூரம் வைக்கலை அப்படின்னா கொஞ்சமாச்சும் ட்ரையல் பண்ணி வச்சுருக்கணும், நீங்கள் சப்போர்ட் கிட்டேயாச்சும் உங்கள் ட்ரெண்டு திருப்பி ரிவர்ஸ் ஆகும்போது டச் ஆகும்போது க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளில வந்திருப்பீங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அப்படியே வச்சுனே இருப்போம், திருப்பி மேலே பவுன்ஸ் ஆகும் பவுன்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு. ஆனால் அது ஆகாது, திருப்பி உங்கள் போன வந்த ப்ராஃபிட்டும் ஃபுல்லாக இதுவாகிட்டு உங்கள் வந்து கேப்போ அந்த கேபிட்டல் போட்டிங்கன்னா அந்த கேபிட்டலே பாதி ஆகிடும். அது வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் கீழே தாண்டி போகும்போது. ஸோ நம்ம அதுக்கப்புறம் தான் யோசிப்போம், நம்ம ப்ராஃபிட்லேயே புக் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து ஏன்னா ஒரு நம்மளோட ஒரு கிரீடி தான், என்ன தான் இவ்வளோ ப்ராஃபிட் வந்துச்சு, ஒரு 2000 ரூபா ப்ராஃபிட் வந்ததுன்னா மேலே போக இன்னும் வச்சு பார்க்கலாம், ஒரு 5000 ரூபா வரும், ஒரு 3000 ரூபா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வச்சுனே இருப்போம். பார்த்தா அது 5000 ரூபா லாஸ்லேயே போயிடும். இதுக்கு எப்படி பண்ணணும், இதை வந்து நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணலாம், இது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவிர்க்கலாம்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த டார்கெட்டில் நம்ம ஃபஸ்ட்டு வெளியில் வரணும். அந்த டார்கெட் ஹிட் ஆகும், எல்லாம் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும், ரெண்டுத்தில் எதனா ஒரு ஹிட் ஆகும், நம்ம வெளியில் வந்துடணும் அப்போ. ஸோ டார்கெட் ஹிட் ஆகிடுச்சுன்னா நம்ம வெளியில் வந்துடணும், அகெயின் வந்து அது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம வாங்கி இன்னொரு ஒரு ட்ரேட் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரே ஒரு ட்ரேட் தான் வந்து இங்கே எடுக்கணும் அப்படின்லாம் எதுவும் இல்லை. ஸோ ஒரே ஒரு ட்ரேட் தான் எடுக்கணும், ஒரு ஸ்கிரிப்டில் வந்து ஒரு ட்ரேட் தான் பண்ணணும் அப்படிலாம் எதுவும் இல்லை. ஸோ நீங்கள் ப்ராஃபிட்டில் இருக்கீங்கன்னா அதை புக் பண்ணிவிட்டு வெளில வந்துடுங்க, அடுத்த ப்ராஃபிட்டில் கூட அடுத்த ஒரு ட்ரேட்டில் கூட நல்ல ஒரு ப்ராஃபிட் நம்ம எதிர்பார்க்கலாம். இல்லை ஸ்டாப் லாஸ் வருதுன்னா ஓகே, அந்த ட்ரேட் வந்து கரெக்டாக இதுவாகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த ட்ரேடில் கூட நம்ம அந்த லாஸை வந்து கவர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து சேஞ்ச் ஆகாதீங்க. இவ்வளோ தான் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, ஸ்டாப் லாஸ் இவ்வளோ தான்னா அதில் சேஞ்ச் மாறிட்டே இருக்காதிங்க. அப்படி மாறிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து ரெண்டாவது ரேட் லாஸில் தான் இருப்போம். ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, டார்கெட் இவ்வளோ, ஸ்டாப் லாஸ் இவ்வளோன்னா அதை சேஞ்ச் பண்ணிக்காதீங்க, அப்படியே வந்து அந்த மைண்ட் செட்லேயே இருங்க. அப்படி இருந்தாலே நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளாக ட்ரேடராக நம்ம சேஞ்ச் ஆகலாம். இல்லை நம்ம வந்து மாறிட்டே இருந்தோன்னா, ஒன்று இன்றைக்கி ஒன்று பார்க்குறோம் நாளைக்கு ஒன்று பார்க்குறோம் அப்படின்னா நம்ம எதுவுமே வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியாது. இது ட்ரேடிங்னு இல்லை, எதுலேயா இருந்தாலும் சொல்கிறேன். அதனால் ஒன்று ஃபிக்ஸ் ஆகிட்டிங்கன்னா அதுலேருந்து சேஞ்ச் ஆகாதீங்க.
ஓகே, இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடர் வந்து பண்ணக்கூடிய தப்புகள். நானும் வந்து இந்த தப்புலாம் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் வந்து என்னோட இதில் வந்து தான் நான் வந்து எல்லாம் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக ஆகிட்டோம்னா நம்ம கன்சிஸ்டண்ட்டாக மணி மேக் பண்ண முடியும். ஒரு பேசிவ் இன்கம்மாக வந்து இது நல்லா வந்து ஒரு பிஸ்னஸாக ஒரு இதுவாக வந்து இது பண்ண முடியும். ஏன்னா ஒரு பிஸ்னஸ்னு பார்த்தீங்கன்னா மணி மணி போடுவாங்க, அதில் ஒரு ரிட்டர்ன் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுவும், நீங்கள் போடுற மணியை ஃபஸ்ட்டு வந்து லாஸ் பண்ணாமல் கற்றுக்க தெரியணும், லாஸ் பண்ணாமல் இருக்க தெரியணும். அதுக்கப்புறம் தானாகவே வந்து நம்ம மணி அதுலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து தான் ஒரு பேசிக்கானது. எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணி உங்களை இது சொல்லுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட் என்னென்னா, ஒரு வீக்லி வீக்லி வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே வந்து நாங்கள் ட்ரேட் பண்ணுறவங்களாம் சேர்ந்து ஒரு என்ன பண்ணோம், அந்த வீக் என்ன ஆச்சு, நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு வீக்லி வந்து ஒரு டீம்ஸில் மாதிரி ஒரு கால் மாதிரி வச்சு நம்ம பேசுவோம், வீடியோ கால் மாதிரி. உங்க நீங்கள் யாரா இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நம்மளோட இதை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து யாராவது இன்ட்ரெஸ்டாக இருந்தால் வந்து டெலிகிராமில் பின் பண்ணுங்கள், அதை நான் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.